கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் அன்பரின் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய குணமும் அவன் பேசுகிற வார்த்தையிலும் அவனுடைய நடக்கையிலும் வெளிப்படும் என்று நாம் நடைமுறையிலே நாம் பார்த்திருக்கிறோம். எனவே குறிப்பாக நாம் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்மளுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சுத்தமானதாக இருக்கிறதா அல்லது அசுத்தம் வாய்ந்ததாக இருக்கிறதா? ஒரு ராஜா ஒருவர் ஒரு நாள் மாமிசம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பத்தோடு காத்திருந்த நேரத்திலே தன்னுடைய அரண்மனையில் இருந்த சமையல்காரர்களை அழைத்து, எனக்கு இன்றைக்கு ஒரு மாமிசத்தினுடைய மிகவும் அருவறுப்பான பகுதியை எனக்கு சமைத்து கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். எனவே அந்த மாமிசத்தை சமைக்கக்கூடியவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய நாக்கை சமைத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். உடனே இது என்ன என்று சொல்லி ராஜா விசாரித்தார். அவங்க சொன்னாங்க, இது ஆட்டுக்குட்டியினுடைய நாக்கை நாங்கள் சமைத்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன் இதை நீங்கள் அருவறுப்பான பகுதி, அருவறுப்பான மாமிசம் என்று சொல்கிறீங்க என்று சொல்லி விசாரித்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நாவு என்பது மனுஷனுடைய கேவலமான அசிங்கமான குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அவயவமாக இருக்கிறது. எனவே இதன் மூலமாக மனுஷன் கெட்ட வார்த்தை பேசுவான், இது மூலமாக மனுஷன் கெட்ட விதமான சம்பவங்களை நிகழ்த்துவான் என்று சொல்லி சில காரியங்களை சொல்லி அந்த ராஜாவுக்கு புரிய வைத்தாங்க. அந்த ராஜாவும் சரி, இன்னைக்கு மாமிசத்தை சாப்பிடணும் என்று சொல்லி விரும்பினதுனால அதை உட்கொண்டார். இன்னொரு நாள் அந்த சமையல்காரர்களை அழைத்து, மாமிசத்தில் உள்ள ஒரு நல்ல பகுதியை நீங்கள் எங்களுக்கு சமைத்து கொடுங்க என்று சொல்லி கேட்ட நேரத்திலும் அடுத்த நாளும் அதே மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய நாக்கை எடுத்து சமைத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ ராஜா கேட்டார், இது என்ன பகுதி என்று சொல்லி கேட்ட நேரத்தில் அவர் சொன்னாங்க, இதுவும் ஒரு நாக்கு என்று சொல்லி சொன்னாங்க. இதுதான் இருக்கலே அருவறுக்கப்பட்ட பகுதி என்று சொல்லி சொல்லியிருந்தீங்களே என்று சொல்லி விசாரித்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அது அருவறுக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தாலும் இதுதான் இருக்கிறதுலே ஒரு மேன்மையான ஒரு சுத்தம் வாய்ந்த ஒரு பகுதியாகவும் இருக்கிறது என்று சொல்லி சொல்லி அந்த சமையல்காரர்கள் அந்த ராஜாவிடத்துல பேசி கொண்டிருந்தாங்க. ராஜா கேட்டார், அதை எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுறதும் நல்ல போதனைகளை கொடுக்கறதும் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கறதும் எதிர்காலத்தை நல்ல வழியில நடப்பதற்கு ஏதுவான ஒரு சில வார்த்தைகளை பிறப்பிப்பதும் இந்த நாவுதான் என்று சொல்லி அந்த வேலைக்காரர்கள் அரசர் இடத்துல சொன்னாங்களாம். அதை கேட்டு அவரும் ரொம்ப சந்தோஷத்தோடு அதை எடுத்து புசித்து கொண்டார். அந்த வேலைக்காரர்களுக்கு அதுக்கு ஏற்ற சம்மானத்தையும் வெகுமதிகளையும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது யாருடைய நாவு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தேவனுடைய நாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை இன்றைக்கு ஒரு மாமிசமாக விளங்கி அது இன்றைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தையாக ஜீவ வார்த்தையாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வார்த்தைகளை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தை எப்படி இருக்கிறது? சில நேரத்தில் மேன்மையானவைகளை பேசுகிறோம், பெருமையானவைகளை பேசுகிறோம், பொய்களை பேசுகிறோம், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். எனவே நம்மளுடைய நாவு ஆண்டவருக்குள்ளான ஒரு மகிமையாக இருப்பதற்கு நல்ல வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும். எனவே இன்னைக்கு வேத வசனம் சொல்லியிருக்குது, நீதிமொழிகள் 17:7 நாம் பார்க்கும்போது, மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, மேன்மையானவர்களை பேசுறீங்களா? மூடனுக்கு தகாது. பொய்யானவைகளை பேசுறீங்களா? பிரபுவுக்கு தகாததாக இருக்கிறது. எனவே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு தகாத காரியம் நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து நல்ல வார்த்தைகளை நம்ம பேசுவோம். கர்த்தர் நம்ம இடத்துலேருந்து அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம யாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசித்து இடத்துல பரமத்தாவப்பனேன், இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குணத்திலே நாங்கள் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தவர்களாக, எங்களுடைய வார்த்தையிலே உம்மை நாங்கள் அறிக்கை செய்கிற கிறிஸ்தவர்களாக நீர் எங்களை வழிநடத்தி அருளும். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகோளும் எங்கள் சின்ன பரமத்தாவப்பனே. ஆமென்.